வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஇ அப்புறம் பிடெக்கான லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் 2022 யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி பிஇ அப்புறம் பிடெக்கான அட்மிஷன் வந்து ஆன்லைனில் தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃப்லைன் மோடில் நடந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்லைன் மோடில் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டைரெக்டாக அதுவும் அழகப்ப செட்டியார் காலேஜ்லேயே போய் உங்களுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்லைனில் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உங்களோட வீட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே உங்களோட ஆன்லைன் கவுன்சிலிங்கை வந்து முடிச்சிடலாம். அந்த அளவு ஈஸியாக இருந்துச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸாக ஆன்லைனில் தான் நடந்துச்சு. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா கேசஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு வருது. ஸோ இதனால வந்து இந்த வருஷத்துக்கான கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எனக்கும் இதே டவுட் இருந்துச்சு. ஸோ இதை கிளாரிஃபை பண்ண விதமாக நான் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்குமா இல்லை ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்குமான்னு அதுக்கான நோட்டீஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் நடக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடு தான் ரொம்பவே ஈஸி. ஆஃப்லைன் மோடை விட ஆன்லைன் மோடு தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவே ஆஃப்லைன் மோடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக எல்லா ஸ்டேட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக அழகப்ப செட்டியார் காலேஜுக்கே போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே ரிஸ்க், ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். இதுவே ஆன்லைன் மோடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே உங்களோட கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டவுட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் வந்து ரொம்பவே லேட்டாக தான் நடந்துச்சு. அதுக்கு முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோவுக்கான ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் வந்து ரொம்பவே லேட்டாக தான் நடந்துச்சு இந்த கொரோனா சிச்சுவேஷன்னால. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும். லாஸ்ட் இயர் மாதிரி லேட் ஆகாது. அவங்க வந்து கவுன்சிலிங் பற்றி அப்டேட் பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் இதை பற்றி அப்டேட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து லேட்டரல் என்ட்ரி பி அப்புறம் பிடெக்கான அட்மிஷனுக்கு தேவைப்படுதோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 முக்கியமான டாக்குமெண்ட், அது வந்து நீங்கள் இப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். லாஸ்ட் இயர் வந்து இந்த 2 டாக்குமெண்ட்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆனாங்க. ஃபஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இப்போ வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் முதல் பட்டதாரியாக இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் வந்து அந்த டைமில் ரெடி பண்ணிக்கலான்னு மட்டும் யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தேவைப்படாது. வெளி ஸ்டேட்டில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து யாரெல்லாம் படிக்க வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ நீங்கள் வந்து இந்த 2 டாக்குமெண்ட்டுமே இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தேவையான டாக்குமெண்ட்ஸ் தான், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க்ஷீட் அப்புறம் 12th மார்க்ஷீட். இப்போ நீங்கள் வந்து 12th படிக்காமலே நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th மார்க்ஷீட் மட்டுமே போதும், 12th மார்க்ஷீட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. அடுத்து டிப்ளமோவில் உள்ள எல்லா செமஸ்டர் மார்க்ஷீட்டும் தேவைப்படும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக ஒரிஜினலில் தான் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரிஜினலை இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா செமஸ்டர் மார்க்ஷீட்டுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரொவிஷனல் மார்க்ஷீட் அப்புறம் டிப்ளமோக்கான ஃபைனல் செமஸ்டர் மார்க்ஷீட், இந்த ரெண்டுக்குமே வந்து லாஸ்ட் இயர் வந்து எஸ்கியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஒருவேளை இந்த வாட்டியும் ரிசல்ட் வந்து லேட்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 2 டாக்குமெண்ட்டுக்கும் இந்த வாட்டியும் எஸ்கியூஸ் கொடுப்பாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் எஸ்கியூஸ் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடியே டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எஸ்கியூஸ் கிடையாது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருப்பாங்க. எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நண்பா. லாஸ்ட் இயர் போலவே கண்டிப்பாக இந்த வருஷமும் நம்ம சேனலில் லேட்டரல் என்ட்ரி பற்றி ஃபுல்லாக, லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன் பற்றி ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்க போகிறோம். என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருமோ எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் கண்டிப்பாக இந்த வாட்டியும் வீடியோஸ் வரும். இந்த வாட்டி நடக்க போகிற கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோஸ் போட்டு கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு இதை மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். அன்பா, இந்த லேட்டரல் என்ட்ரி பி அப்புறம் பிடெக்கான அட்மிஷனில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நண்பா, தேங்க்யூ.